ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்னுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக்குங்கள். என்னுடைய வாழ்க்கை துணையை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் என்று நீ உன் மனதார என்னிடம் பிரார்த்தனை வைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மிகநாள் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறப் போகிறது. அதை நான் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ கண்கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகிறது. உன் அப்பா, உன் சாயப்பா உன்னுடைய வேதனையை தீர்த்து உன்னுடைய மனக்குமரலை தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் வெளிச்சமாக்கப் போகிறேன். எதனைத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல தீர்வை நான் வழங்கப் போகிறேன். உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகிறேன். யாரை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, யாரை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, யார் வருவார் என்று நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாயோ, அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையை நான் சுபிட்சமாக்கப் போகிறேன். அன்பு குழந்தையே, இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். உன் சாயப்பா நான் சொல்லும் இந்த முறையை நீ பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகி, ஒரு பசுமாட்டிற்கு உன்னால் முடிந்த அளவு அகத்திக்கரியை வாங்கி கொண்டு போய் அதனுடைய பசியாற்று. அப்படி நீ ஆற்றினால் உன்னுடைய குடும்பத்தில் எந்த தோஷம் இருந்தாலும், உன்னுடைய எந்த கர்மாவாக இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோர்களை நீ வழிபட்டதாக என் அன்பு குழந்தையே, பசுவிற்கு கீரையை நீ வழங்கிவிட்டு அதனருகே சென்று என்னுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து வையுங்கள் காமதேனுவே என்று உன்னுடைய மனமுருக சொல்லிவிட்டு வா. இப்படி நீ சொல்லிவிட்டு வந்தால் உன்னை பிரிந்திருக்கும் உன்னவர் உன்னை தேடி வந்து நாடி வந்து உன்னிடம் சேர்ந்து வாழ்வார். என் அன்பு குழந்தையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டு வா. உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் துன்பம் இருக்காது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆகப் போகிறது என்பதை மட்டும் நான் உனக்கு வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். உடனே புறப்படு, தாமதிக்காதே. உன் அப்பா சொல்வதை கேள். இதையும் நீ கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க இந்த முறையை நீ செய்து வளமுடனும் நலமுடனும் வாழ். இதுவே உன் சாயப்பாவின் தீராத ஆசை. நிச்சயம் உன் வேண்டுதல் நிறைவே. நீயே என்னிடம் சொல்வாய், சாயப்பா என்னவர் என்னிடம் வந்துவிட்டார் என்று தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.